ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு கேலண்டர் அப்ளிகேஷனை பற்றியும் பார்க்க போகிறோம். இது கேலண்டர் அப்ளிகேஷன் மட்டும் இல்லை நண்பா, இது ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். உங்களுக்கு முக்கியமான ஃபோட்டோஸு இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடது இல்லை வேறு ரிலேட்டிவோட முக்கியமான ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது, தனியாக வந்து லாக் போட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பா. இது யாராலையுமே வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது. ஜஸ்ட் நார்மலாக வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு கேலண்டர் மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டு தான் வந்து இங்கே காமிச்சிட்ருக்கும், வேறு எதுவுமே காமிக்காது. யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து வேறு எந்த நம்பர் அவங்க வந்து சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தாலுமே வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணதுமே வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறேன், 92. அந்த இயர் மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இயர் ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் வந்து எந்த இயர் வேணும்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து சேம் அதே இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸு, ஃபோட்டோஸ், கேமரா, சீக்ரெட் நோட்டு, காண்டாக்டு, ரீசைக்கிள் பின், பாஸ்வேர்டு, க்ளவுடு பேக்கப் மெசேஜ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வீடியோஸ் மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து லாக் பண்ணி வைக்கலாம். மற்றவங்களால் வந்து இதில் வந்து வியூ பண்ணி பார்க்கவே முடியாது. ஒரு செம்மையான ஒரு அப்ளிகேஷன். காலேஜ் படிக்கிறவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதை வந்து ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லை செக்யூராக பாஸ்வேர்டு போட்டு வைக்கணும்னுலாம் நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து கேலரியில் வைக்காமல் அதை வந்து லாக் போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டன் மேலே வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுமே வீடியோஸ் ஆட் ஃப்ரம் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் ஒரு ஃபோல்டரை வேணும்னா கூட லாக் பண்ணி வைக்கலாம், இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோவை வந்து தனியாக வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம். இப்போ இது மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களோட கேலரி கேட்கும், கேலரியை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து லாக் பண்ணி காமிக்கிறேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோஸை வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணி எந்த வீடியோவை வந்து நீங்கள் லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், அந்த வீடியோ டைரெக்டாக இங்கே வந்துடும் நண்பா. இதில் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணியெல்லாம் பார்த்துக்கலாம் நண்பா. ஒரு ஃபோல்டராக வந்து லாக் பண்ணணும்னா இந்த ஆட் ஃப்ரம் ஃபோல்டர்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டராகவே மொத்தமாக வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். சேம் அதே மாதிரி தான் ஃபோட்டோஸும் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். சேம் அதே ஆப்ஷன் தான், ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டரை வந்து லாக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து குறிப்பிட்ட ஒரு இமேஜை வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரிக்கு போகும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து லாக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கேமரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், எல்லாமே வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து டைரெக்டாகவே வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்துருந்தன்பா. இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி தான் நினச்சாலுமே வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியாது. யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே வெறும் ஒரு கேலண்டர் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஃபோனில் இருக்க ஒரு கேலண்டர் அப்ளிகேஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து இது எந்த வருஷம் எந்த மாதம் டேட்டு இதை தான் காமிக்கும். சேம் அதே தான் இதுலேயும் காமிக்கும். நமக்கு மட்டும்தான் தெரியும் இதில் நம்ம என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கோன்னு. ஸோ நம்ம பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் நண்பா. மற்றபடி வந்து இது யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து சீக்ரெட் நோட்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இங்கே லாக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் நீங்கள் லாக் பண்ணி வைக்கணுன்னாலும் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது நண்பா, இதை வந்து பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டோட பாஸ்வேர்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாம் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாச்சும் சோசியல் மீடியாவோட பாஸ்வேர்டெல்லாம் வந்து உங்களுக்கு மறந்து போகும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே செக்யூராக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்புக் ஐடி இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க, அதில் வந்து என்னென்ன பாஸ்வேர்டு போட்டோன்னு யாருக்குமே வந்து ஞாபகம் இருக்காது, எல்லாம் வந்து மறந்து போயிடும். அதை அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே மண்டை குழம்பி போயிடும். அந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்து இங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
நீங்கள் வந்து சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த அப்ளிகேஷனுக்குள்ளாடி வந்து நீங்கள் வந்து என்ன பாஸ்வேர்டு போட்டிங்கன்னு இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பா. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸோட பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸோட ஐடி எல்லாமே வந்து இங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அதர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஏதாவது டாக்குமெண்ட்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா சேம் அதே மாதிரி தான் ப்ரொசீஜர், இந்த மாதிரி ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க. பேங்க் நேமு, கார்டோட டைப்பு, கார்டு நம்பர், எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. ஸோ எதுவுமே வந்து உங்ககிட்டன்னு மிஸ் ஆகாது. சோஷியல் மீடியா வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பேர், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு இதில் வைக்கலாம். ஃபேஸ்புக்கு இதில் வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்டு, லிங்க்டின், ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அதர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதர் கொடுத்து உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன், யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் லாக்காக வைக்கணும் அப்படின்னா இதை வந்து எனேபிள் பண்ணி விட்டால் போதும், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, செட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வேறு பாஸ்வேர்டு கூட வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. செட்டிங்ஸில் வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதுமே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ண சொல்லும். எந்த இயரு, எந்த மந்த், எந்த டேட்டு எதை கொடுக்குறீங்களோ சேம் அதே ஆப்ஷனை வந்து ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுமே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது நண்பா. இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாமே வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எத்தனை ஃபைல்ஸ் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை டாக்குமெண்ட் அதுக்குள்ளாடி இருக்குது அப்படின்னு இங்கே சைடில் காமிச்சிட்ருக்கு நண்பா, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு வீடியோஸ் மட்டும்தான் நான் உள்ளாடி வச்சுருக்கேன், அதான் எனக்கு வந்து ஒன்றுன்னு காமிச்சிட்ருக்கு. நீங்கள் இப்போ ஒரு 10 ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து 10 அப்படின்னு காமிக்கும். இது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் நண்பா. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து எனக்கு அடுத்தடுத்து வந்து மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.